கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிரபல நடிகரும் பிக்பாஸ் சீசன் ஒன்னுடைய டைட்டில் வின்னருமான ஆரவ் அவர்களுடைய அப்பாவான நிஜாமுதீன் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக காலமாயிருக்காரு. 2017 பிக்பாஸ் சீசன் ஒன்று வந்து ஆரம்பித்தாங்க. அதில் ஒரு போட்டியாளராக கலந்துக்கிட்டார் ஆரவ். அதுக்கு முன்னாடியே அவர் வந்துட்டு ஒரு பெரிய மாடலாகவும் ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக்காகவும் இருந்தார். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில படங்கள்லையும் நடிச்சிட்டு இருந்தார், நிறையா கமர்ஷியல் ஆட்ஸ்லையும் நடிச்சிட்டு இருந்தார். அப்படிப்பட்ட ஆரோ பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து டைட்டில் வின் பண்ணது உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அதன் மூலியமாக அவருக்கு நிறையா ரசிகர்களும் இருந்தாங்க. பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது அவருக்கும் ஓவியாவுக்கும் நடுவில் நடந்த அந்த ரொமான்ஸ் எல்லாமே வந்துட்டு இப்பயும் பிரபலம் தான். அது மட்டும் இல்லாமல் பிக்பாஸ்க்கு அப்புறம் ஓவியாவை தான் கல்யாணம் பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் யாருமே எதிர்பார்க்காத நிலையில இமைப்போல் காக்க ஹீரோயினான ராகியோட சேர்ந்து அவருக்கு கல்யாணம் முடிஞ்சது. இந்த கல்யாணம் முடிஞ்சு கொஞ்சம் மாசங்களுக்கு அடுத்து, அதாவது இப்போ, அவருடைய தந்தையான நிஜாமுதீன் அவர்கள் வந்துட்டு எதிர்பாரா விதமாக காலமாயிட்டாரு. அவங்களுடைய அப்பாவுக்கு ஏற்கனவே வந்துட்டு உடம்புல நிறைய பிரச்சனை இருந்ததாகவும், அதனுடைய ட்ரீட்மெண்ட்டோடைய வெளிப்பாடா மல்டி ஆர்கன் ஃபெயிலியர் நடந்திருக்கு அப்படின்னும், அதுலேயும் ஹார்ட் அட்டாக் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னும், இதனால நள்ளிரவு 1:30 அவர் திடீர்னு காலமாயிட்டாரு அப்படின்னும் தகவல் வெளியாயிருக்கு. அவங்களுடைய அப்பா வந்துட்டு லாயராக இருந்து ஒர்க் பண்ணவர். அவருடைய இறுதி சடங்கு எல்லாமே இவங்களுடைய சொந்த ஊரான நாகர்கோயிலில் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆரவ் அவர்கள் வந்துட்டு பிக்பாஸ் மாடல், அது மட்டும் இல்லாமல் படங்கள்லையும் நடிச்சிட்டு இருக்காரு. பிக்பாஸ்க்கு அப்புறம் அவருக்கு பெரிய பட வாய்ப்புகள் இல்லை அப்படின்னாலும், நிறைய படங்கள் வந்துட்டு செலக்ட் பண்ணி தான் நடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. முக்கியமாக சரண் அவர்களுடைய இயக்கத்தில் மார்க்கெட் ராஜா அப்படின்ற படத்தில் நடிச்சிருந்தாரு. அதே மாதிரி ராஜபீமா, மீண்டும் வா, அருகில் வா, ஓ காதல் கண்மணி, இந்த படங்கள்ல எல்லாம் நடிச்சதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. இது மட்டும் இல்லாம இன்னும் பல படங்கள்ல கமிட் ஆயிருக்கிறாரு அப்படின்னு தகவல் வெளியாயிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னா, விஜய் சித்ரா அவர்கள் வந்துட்டு தற்கொலை செஞ்சதுக்கு அப்புறம் ஹேம்நாத் அவர்களை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணாங்க. ஆனா இது நியாயமற்ற செயல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அப்பாவான ரவிச்சந்தர் வந்து இப்போ புகார் மனு ஒன்று அளிச்சிருக்காரு. அதுல நிறைய விஷயங்கள் வந்து சொல்றாரு. முக்கியமா விஜய் சித்ரா அவர்கள் வந்துட்டு நிறைய நேரம் ஃபோன்ல தான் பேசுவாங்க, முக்கியமான பிரமுகர்கள் கூட பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம அவங்க 1.5 crore அளவுக்கு ஒரு பங்களாவும் ஆடி காரும் வந்துட்டு வாங்கியிருந்தாங்க. அதனுடைய கடன் சொமா அவங்களுக்கு இருக்கு அப்படின்றது நல்லா தெரியும். அதே மாதிரி விஜய் சித்ரா வந்துட்டு ஹேம்நாத்தை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி 3 காதலிச்சதாகவும், அதுல ஏற்கனவே ஒருத்தரை வந்துட்டு கல்யாணம் வரைக்கும் வந்து நின்று போனது அப்படின்னு சொல்றாரு. இது மட்டும் இல்லாம சமூக வலைதளங்கள்ல இருந்து வரக்கூடிய நியூஸ் மூலியமா ஏற்கனவே விஜய் சித்ராவும் அவங்க எங்க வந்துட்டு ஆங்கரா வேலை செஞ்சாங்களோ அதே சேனல்ல இன்னொரு ஆங்கரோட சேர்ந்து இருந்த மாதிரியான போட்டோஸ், வீடியோஸ் இதெல்லாமே வந்துட்டு சோசியல் மீடியால வைரலானதை தொடர்ந்து அவங்களுக்கு தொடர்பு இருக்கு அப்படின்ற மாதிரியும் செய்திகள் வந்து வெளியானது. ஸோ இதெல்லாம் வச்சு புகார் மனு அவங்க எடுத்திருக்காங்க. இந்த புகார் மனு மூலியமா நிறைய இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்களா, உண்மை என்ன அப்படின்றது வெளிப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட எதிர்பார்ப்பா இருக்கு. ஸோ ஆரவ் அவர்களுடைய தந்தை வந்துட்டு இப்போ திடீர்னு உயிரிழந்ததை பற்றின உங்களுடைய கருத்துக்களை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.